வணக்கம் நேயர்களே, ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமை வந்துருச்சுனாலே சனி ஞாயிறு வீக்கெண்ட் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்கும் அம்மாவா இருந்து நமக்கு சிறப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ருசி ருசியான உணவை கொடுத்துட்டு இருக்க யோகாம்பாள் சுந்தர அம்மா வரப்போறாங்க. அவங்க நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரெசிபி இன்னைக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற அவளோட காத்துட்டு இருக்கீங்க. வாங்க அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஏன்னா வீக்கெண்ட் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், இந்த டைம்ல வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணும் குடும்பத்துக்கு அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. எல்லா நாளுமே நமக்கு ரொம்ப நல்ல நாள். இல்ல, நாளுக்கு நாள் உங்களுக்கு நிறைய மகள்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா, இதை நினைக்கும் போது எப்படி இருக்கு? அது வந்து நிஜமா பகவான் கொடுத்த ஒரு அனுகிரகம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா குழந்தைகளும் என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் எந்த ஜென்மால கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா பேர் என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அவர் அவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணி எனக்கு இத்தனை குழந்தைகளை கொடுத்துருக்கு. சூப்பர்மா, சூப்பர்மா. அம்மானாலே அன்பு, இன்னொன்று வந்து அன்பாக கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய உணவு, இது ரெண்டையும் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு வந்து புளி அவல் பண்ண போகிறோம்ப்பா. அவல், புளி அவல். ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட புளி சாதம் மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், அவலை வச்சு பண்ணலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது. அவள் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சுமா மறந்துருச்சுமா, கிருஷ்ண ஜெயந்தி வந்தா மட்டும்தான் அந்த அவள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. கிருஷ்ணருக்கு மட்டும் கப்ல வச்சுட்டு அதுக்கு என்ன எடுத்து வச்சிருவா. ஆனா இப்ப அதுல நீங்க புளி அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபனே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்க. சோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத முதல்ல பாத்துடலாமா? கண்டிப்பா. புளி அவள் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்ப பாத்துடலாம். புளி அவள் செய்ய தேவையான பொருட்கள்: புளி கரைசல், அவள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, உப்பு, மஞ்சள் தூள், வேர்க்கடலை, கடலை பருப்பு, நல்லெண்ணெய், வரமிளகாய். சரி, புளி அவலுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே இருக்கு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அவல் வந்து எடுத்துக்கலாமா? இது வந்து கெட்டி அவல். நான் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சு மாதிரி பொல பொலன்னு பண்ணியிருக்கேன். இன்னொரு அவல் இருக்கும் இல்லையா, லேசா, அது ரொம்ப லேஸ் அவல். இந்த மாதிரி உப்புமாக்கெல்லாம் எடுத்துக்கூடாது, வேண்டாம். சரி, அது வந்து அப்படியே குழஞ்சு போயிடும். சரி, அப்புறம் நல்லாவே இருக்காது, இருக்காது. ஸோ இந்த மாதிரி கெட்டி அவலை முன்னாடியே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி பொல பொலன்னு ஆக்கிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம்? இது ஒரு 10 to 15 minutes. நீங்கள் இல்லை வெந்நீரை விடுறேன்னா 5 minutes தான். இது இப்போ நம்ம இது பட்டு ஊற வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து புளி, புளி லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். சரி, இதையும் இதில் விட்டுடலாம். ஓகேவா, புளியை விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சரி, நம்ம அவல் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கோம்? ஒரு கப் எடுத்துருக்கோம். ஒரு கப் அவளுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம். ஆமாம். சரி, ஓகே, இது இதில் எடுத்துட்டோம். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இது வந்து புளி அவல். இது டக்குன்னு ரெடி ஆகிடும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு அப்ளா இல்லை சிப்ஸு என்ன கிடைச்சாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். 8 மணிக்கு மேலே வந்துட்டு என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஆமாம், ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். ஆமாம், சரி, ஹெல்த்தியும் கூட இல்லையா? ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் புளிக்காய்ச்சல்னா நல்லெண்ணெய் தான். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். சரி, கடுகு கொடுப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேம்மா. சரி, ஜென்ரலி இதுக்கு கடலை பருப்பும் நிலக்கடலையும் போடும். ஏன்னா புளி சாதம் செய்யும்போது நம்ம அப்படிதான் செய்வோம் இல்லைங்களா. இப்போ எல்லா ஊர்களுக்கெல்லாம் போகும்போது கூட இந்த கட்டு சாதம் எடுத்துட்டு போவாங்க. அதில் நம்ம புளி சாதத்துக்கு பதில் இந்த மாதிரி அவல், புளி அவல் எடுத்துட்டு போனோம்னா வித்தியாசமா என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணலாம், நைட் டின்னருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாயங்காலம் எங்களுக்கு பசிக்கிறது ஒரு ஸ்மால் இது வேணும், ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிற டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிஞ்சு போயிடும். கடலைப்பருப்பு போடுறேன், ஒரு 2 ஸ்பூன் கிட்டே கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது நிலக்கடலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இடையிடையே தட்டுப்படும் பொழுது அது நல்லா இருக்கும். கடலை காரம்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் 3 மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், பெருங்காயப்பொடி கொடுங்க.
ஒரு கால் ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி கொடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன்ப்பா. காரப்பொடி, காரப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி மிளகாவத்தூள் போட்டிருக்கோம். ஆமாம், போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா அவங்க வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கருவேப்பிலை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. அவளும் இன்னும் அங்கே புளியோடு அங்கே காத்துட்ருக்கு. இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெயில் அவங்க போட்ட எல்லா பொருட்களும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா வறுத்தாச்சு. வறுத்தமா இதில் தேவையான கருவேப்பிலை போட்டுலாம். இப்போதான் கருவேப்பிலையே போடுறீங்க நீங்கள். ஆமாம், நிறைய பேர் எண்ணெய் காஞ்சி கடுகு வந்த உடனே முதல்ல கருவேப்பிலையை தான் போடுவாங்க. அது வந்து கலர் மாறி போயிடும். இதில் இந்த கலந்து வச்சு இந்த அவலை போடலாம். இதில் உப்பு ஆட் பண்ணலாம்ப்பா. இது வரைக்கும் நம்ம உப்பே போடலாம். அவல்ல வேற என்னென்னலாம் செய்யலாமா? அவல் உப்புமா கேள்விப்பட்டிருக்கேன். அவல்ல பொங்கல் பண்ணலாம், இந்த மாதிரி புளி அவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவல் மிளகு அவல்னு ஒன்று உண்டு. ஓ, அது வந்து ரொம்ப வாய்க்கும் ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி அவலை ஊற வச்சு வச்சுட்டு அடுப்பில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில, பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு இந்த மிளகு ஜீரக பொடி அதில் போட்டுட்டு இந்த அவலையும் தூக்கி அதில் போட்டு உப்பு போட்டு நாலு கலரு கலரிட்டு மேலே எலும்பிச்சு புரிஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும், ஏக்ளாஸாக இருக்கும். ஸோ இது செஞ்சிட்ருக்க இந்த கேப்பில் இன்னொரு ரெசிபிக்கும் நீங்கள் வழி சொல்லிட்டீங்க. எல்லாருமே கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மிளகாவல் நிறைய பேர் விரதத்துக்கெல்லாம் டக்குன்னு பண்ணி சாப்பிட்ற ஒரு இது. ஓகே, இது பாருங்கள், புளி சாதத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. சாப்பிடும்பொழுது தான் அந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஆமா, இது எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே கட்டி கட்டி ஆயிடுமா இல்ல நல்லா ஆறிச்சுன்னா உதிரி உதிரி ஆயிடும். சுட சுட இருக்கறதே நீங்க அப்படியே சாப்பிடணும். ஆமா, வீட்டுக்கு எல்லாம் வந்து ரெடியா, எல்லாம் ரெடியா இருக்கீங்களான்னு போய் கடகட கடகடன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சு நம்மளும் உட்காந்து சாப்பிடணும். அது ஆறிட்டு சில பேருக்கு ஆறின புளி சாதம் பிடிக்கும் இல்லையா, வேற வேறையா? ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதுனாலும் ஆறின அப்புறமா சாப்பிடலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி அதை இது பண்ணலாம். ஆனா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், கூடுதலா இருக்கும், சுவையா இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, ஸோ இதை ரெடியா எடுத்து இதை நம்ம இந்த புளிய பச்சையா விட்டுருக்கோங்கிறதுனாலதான் ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா இது பண்ணணும். கோயிலில் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டிங்களேம்மா. வெள்ளிக்கிழமை அதுவுமா, உண்மையிலே கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லா சுட சுட நல்லா சாம்பார் சாதம் கிடைக்கும். இங்கே வந்து அம்மா கையால் எனக்கு வந்து புளி அவல் கிடச்சிருக்கு. இதை நான் டேஸ்ட் பண்ணுறேன். அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே இதை எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த செய்முறையை ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க. புளி அவல் செய்முறை: ஊற வைத்த அவலில் புளி கரைசலை விட்டு கிளறி கொள்ள வேண்டும். பிறகு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அதில் கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு கிளற வேண்டும். பிறகு அதில் கறிவேப்பிலை, புளிக்கரைசலில் ஊற வைத்த அவல், உப்பு சேர்த்து நன்கு கிளறி வேக வைத்து இறக்கினால் சுவையான புளி அவல் தயார். புளி அவல் இதை எப்படி செய்யணும்ன்ற அந்த செய்முறையை எல்லாருமே பார்த்து நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். இது அவல் இல்ல, புளி சாதம் தான். இது வந்து புளி அவல்லாம் இல்லைங்க, புளி சாதமே தான். அந்த வேர்க்கடலையோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. குறையெல்லாம் இதில் சொல்லவே முடியாதுமா, அவ்வளோ நிறைவாக இருக்கு. ஒரு 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 வாய் தான் நான் வயலை வச்சேன், எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கு. அம்மா கையில் சாப்பிட்ட ஒரு திருப்தி அப்படியே எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன தான் நம்ம வந்து சனி ஞாயிறு வீட்டில் நீங்கள் புதுசாக செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னாலும் வேலைக்குன்னு போயிட்டு வரவங்க அவங்க அம்மா கையால் ரெஸ்ட் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு அதை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கிடைக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப 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 நன்றி. வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆஜராயிடணும், உங்களை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நேர்களே, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அவல் தாங்க
இந்த அவலை வச்சு எவ்வளவு சூப்பரா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களையே வச்சு ரொம்ப எளிமையா நிறைய உணவுகள் செய்யலாம். அது செய்வதற்கான வழிமுறை தான் தெரியாம இருக்கு, கவலையப்படாதீங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நானும் யோகாம்பல் அம்மாவும் கண்டிப்பா உங்க முன்னாடி ஆஜராயிரோம். இப்ப உங்களுக்காக அடுத்த செக்மெண்ட் காத்துட்டு வெல்கம் பேக் டு த ஷோ. வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய யோகாம்பால் சுந்தர் அம்மாவோட நின்று நான் சமைக்கிறேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம், நீ இந்த ஒன்று கேட்டிருக்கலாம்ல, இது எனக்கு டவுட் இருக்குப்பா, அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு என் மூலமாக தூது விடுறதை விட நீங்களே இங்கே வந்து அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டுட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த ஐடியாவை வச்சு தான் அடுத்த செக்மெண்ட்டே நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆமாங்க, யோகாம்பால் சுந்தர் அம்மாவோட சேர்ந்து நம்மளுடைய நேர்களாகிய நீங்கள் தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு அழகான சமையலும் குறிப்புகளையும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய செக்மெண்ட்டில் யார் அவங்க கூட சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், ருசிக்கலாம் வாங்க நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம உங்களோட கூட இன்னைக்கு சமைக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க? மாமி, என் பேர் நிர்மலா, கொளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஓ, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதோட ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கரா? கண்டிப்பாக, அது நல்ல ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாமா? உங்களோட ஸ்பெஷல் பூண்டு ரசம் பண்ணலாம். அது தொட்டுக்க துவையல் மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லி கொடுங்க, பண்ணலாம். ஓ, கண்டிப்பாக நம்ம பூண்டு ரசமும் பருப்பு தொகையிலும் இன்னைக்கு பண்ணலாமா? கண்டிப்பாக. ஓகே, பருப்பு தொகையிலுக்கு முன்னாடி வறுத்து எடுத்து வச்சுருங்க. ஓகே, அடுப்பை முட்டிக்கோங்க. ஸோ அது காஞ்சிட்டுமா? ஆ, காஞ்சிட்டு மாமி. ஸோ ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வறுத்துருங்க. அதோட கூட மிளகு, ஒரு நாலே நாலு மிளகு போட்டுக்கோங்கம்மா. அவ்வளோதான். ஏன்னா ரசம் நல்ல காரசாரமாக இருக்கிறது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க பருப்பு தொகையில் தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு மிளகா வத்தல் எடுத்து போட்டுக்கோமா. நல்ல செவக்க வறுக்கணும். இந்த தொகையலுக்கு பேரே சவரன் தொகையல் அப்படின்பா. சவரன் தொகையல்? ஆமாம். ஏன் கிட்டேனா அது கோல்டன் கலரில் இருக்குமா அந்த பருப்பு, அதனால் இதை வந்து பழைய நாளெல்லாம் சவரன் தவறன்னா தங்கும், அதனால். ஆ, ஓகே மேம். ஆ, எடுத்து வச்சுருக்கோம்மா. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு. எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுண்டே வந்துடுறது இல்லை இல்லையா? நாங்களாம் இது மாதிரிலாம் பழகி தானே வந்திருக்கோம். இது ஆறட்டும், அப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வேணுங்கிறது வறுத்தெடுத்துக்கலாம். சரி, தனியா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுலயே கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா? அதுலயே இருக்கு. ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு போடுங்க. மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கோங்கப்பா. ஒரே ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. நல்லா சிறக்க வறுத்துடலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பில் போடுமா அதில்? ஆ, போ. இது ஆறுனப்புறம் அதை பொடி பண்ணலாம். ஆ, சரி. அதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு வச்சுக்கோ. ஜீரகம் வறுபட வேண்டாம், பச்சையாக இருந்தால் போதும். அது ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ ரசம் வைக்கலாமா? கண்டிப்பாக.
இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸ்க்கு வச்சுருக்கோம். இதை கரைச்சி அதில் விட்டுருக்கோம். இந்த தக்காளி பழம் போட்டுக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி பழம். பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க. உப்பு தேவையான அளவு. ஸோ இந்த பூண்டை வந்து இந்த ரசத்தில் அப்படியே போட்டுருங்க. நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். முதல்ல வறுத்து வச்சோம் பருப்பு தொகை இல்லையா, அதை அரைச்சிடலாம். மிக்ஸி விட்டாலும் மிக்ஸி வச்சுக்கோ. உப்பு போட்டுக்கணுமா? எப்பயுமே கம்மியாக போட்டுண்டா கூட நமக்கு தேவைப்படும்போது. அப்போ நல்லா ஃபைனாக இருந்துச்சு. ஸோ ரசம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குறைக்கட்டும். இதை நம்ம இந்த கப்பில் எடுத்துடலாம். ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிடலாம். நல்ல ஒரு தொகையிலோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. ரசத்துக்கு வறுத்ததை வந்து அரைச்சிருக்கலாம். ஓகே மேம். அது ரொம்ப ஃபைன் பேஸ்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நொர நொரன்னு தான் இருக்கணும். ஏன்னா அப்புறம் ரச வண்டல் வந்து நிறைய ஆயிடும். சரி. இது போறோம் இல்லையா? நான் போறேன். அதே மாதிரி ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது. அந்த முட்டைக்குறி வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம். அது மேலே ஃபுல்லாக நுரைச்சி வந்து அணைச்சிடணும். ஸோ அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. ரசம் பொங்கி வந்துடுச்சு இல்லையா? அணைச்சிருங்க. கொதிக்கக்கூடாது. ஸோ இப்போ தாளிச்சு போட்டுடுங்க. ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஒரே மிளகா ஃபஸ்ட்ல விட்டுருப்பா. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லா இருக்கு. ஸோ இப்போ நீங்க பண்ண ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா. Thank you. இன்னும் கொஞ்சம் உப்பு இருக்கலாப்பா, அதர்வைஸ் சூப்பராக இருக்கு. டேஸ்ட் நன்றி. பருப்பு தொகையில் சாப்பிட்டு பார்க்கலாமா? பருப்பு தொகையில் சாப்பிட்டு பார்க்கணும். இது ரெண்டும் நல்ல காம்பினேஷன். என் லைஃப்பில் தொகையிலே செஞ்சது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டில் போய் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். இதுக்கப்புறம் உங்களோட வீடியோ பார்த்துதான் சமைப்பேன். கண்டிப்பா. அதுக்கு தானே வாரா வாரம் புதியுகம்ல எல்லாரையும் வர சொல்லி நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாரா வாரம் பாருங்க, புதுசு புதுசா நிறைய பேர் நிறைய வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.